ஏ கைஸ் வெல்கம் பேக் டு த வீடியோ. இந்த வீடியோவில் என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து நமக்கு வந்து வெப்பன் டையில் பார்த்திங்கன்னா A94 ஒரு ஸ்கின் வந்திருக்கு. அந்த ஸ்கின்னை நம்ம எடுத்து அதோட கம்பேரிசனாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் அறியாமல் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். கூட ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஆப்போ வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க கைஸ். ஏன்னா நீங்கள் போகிற ஒரு லைக்கும் எனக்கு வந்து மோட்டிவேட்டாக இருக்கும். மறக்காம இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து நார்மல் ஸ்கின்னுக்கும் இந்த ஸ்கின்னுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு தெரியும். எங்கிட்ட பார்த்தீங்கன்னா வெப்பன் டைல் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 7 வாட்ச் இருந்தது. நான் ஸ்பின் பண்ணேன், எனக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணி பர்மனெண்ட் கிடச்சிதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பர்மனெண்ட்லாம் கிடைக்கல. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸோ 3 டேஸாக கிடச்சிது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ட்ரை பண்ணி வீடியோ போடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி வீடியோ போட்டாச்சு. நாம் எப்பவுமே டைமண்ட் டயலாக இருக்கட்டும், வெப்பன் டயலாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கோல்டு டயில் எப்பவுமே ஒரு ஸ்பின் ரெண்டு ஸ்பின் பண்ணிட்டு தான் போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பின் பண்ணுவேன். பண்ணதில் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன கிடச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்கேன் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கேன் தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கேன் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து செகண்ட் ஸ்பின்னில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பின்ல என்னமோ 24 ஹவர்ஸ் கொடுத்தாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ அதில் கிடைக்கல. செகண்ட் ஸ்பின்னில் பார்த்தீங்கன்னா எனக்கு கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சப்மன் ஏர் ட்ராப் கிடச்சிருக்கு. தேர்ட் ஸ்பின் முதல்ல பார்த்தீங்கன்னா 5 ஸ்பின் பண்ணால் ஒரு வெப்பன் டயல் வச்சு கிளைம் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அது 10 பண்ணிட்டாங்க. 10 பண்ணால் தான் ஒன்று கிளைம் பண்ணுற மாதிரி விட்டானுங்க. நடக்குது சுற்றி தரேங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 24 ஹவர்ஸ் ஒன்று கிடச்சிருக்கு. இந்த A94 என்ன பவர்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா டபுள் டேமேஜ் சிங்கிள் ஆர்மர் பெனட்ரேஷன், அதாவது டேமேஜ் வந்து டபுளாக வரும். அப்புறம் வெஸ்ட்டு ஹெல்மெட்டில் இருக்குது இல்லையா, இதை வந்து உடைக்கிறது பார்த்தீங்கன்னா டக்குடு, அதாவது ஆர்மர் பெனட்ரேஷன், அது உடைக்கிற பெனட்ரேஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வெஸ்ட்டு ஹெல்மெட்டையும் கொஞ்சம் சீக்கிரம் உடச்சிடும். அது வந்து ஒரு 10 புல்லட்டில் உடைக்கினா இது ஒரு 7 புல்லட் 8 புல்லட் அந்த 9 புல்லட் அந்த ரேஞ்சிலேயே உடச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பவுண்டரி டோக்கன் கொடுத்தானுங்க. சரி பரவாயில்ல. அடுத்த ஸ்பின் பார்த்தீங்கன்னா அடுத்து 24 ஹவர்ஸ் தான் கொடுப்பான்னு நினைக்கிறேன். இல்லை MP5 வந்து கொடுத்துருவாங்க. ஆல்ரெடி எங்கள் ஸ்கின் இருக்கனால 10 FF டோக்கன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியது. இதான் லாஸ்ட் ஸ்பின்லேயே என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்பின்லேயே 24 ஹவர்ஸ் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். சும்மா நம்ம அங்கேயும் தொட்டு பார்த்து ஸ்பின் பண்ணாலும் என்ன தான் ஸ்பின் பண்ணாலும் லக் இருந்தால் தான் கிடைக்கும். இப்போ தான் லக்கி பார்த்தா எங்கிட்ட வந்து எத்தனை இருந்தது இதுலேயும் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சரி பரவாயில்ல, நம்ம எங்கிட்ட பார்த்தீங்கன்னா லக்கி 66 வந்திருக்கு, 100 வந்தால் தான் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி கிடச்சா லக்கு தான், அதுக்கு முன்னாடி கிடைக்குமான்னு தெரியல. முதல்ல பார்த்தீங்கன்னா அஞ்சு ஸ்பின் பண்ணால் ஒரு வெப்பன் டயல் கிளைம் பண்ணால் இப்போ பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஆப்போசிட்டாங்க. சரி இதை எக்யூப் பண்ணிட்டு இதை வந்து மேட்ச்சில் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு A94 ஒரு லெஜெண்டரி ஸ்கின் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஸ்கின் எடுத்து பார்ப்போம். அது பார்த்தீங்கன்னா டபுள் டேமேஜ் சிங்கிள் அக்யூரசின்னு நினைக்கிறேன். இது வந்து அதை விட கொஞ்சம் ஆர்மர் பெனட்ரேஷன் போட்டிருந்தாங்க, சிங்கிள் ஆர்மர் பெனட்ரேஷன். சரி இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். ட்ரை பண்ணியதில் ஒரு 2 டேஸோ 3 டேஸோ கிடச்சிது. சரி இருந்தாலும் பரவாயில்ல, நம்மகிட்ட ஆல்ரெடி ஸ்கின் இருக்குது. சரி இருந்தாலும் நம்ம எடுத்து சரி வீடியோ போகிற கொஞ்சம் மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி எடுத்தேன். ஒரு 3 டேஸ் கொடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெப்பன் டயலில் விட்டால் ரோஸ் ப்ரைட் A94 ஸ்கின் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கின் எடுத்துருந்தாச்சு. இதுக்கு ஃபஸ்ட்டு டேமேஜ் கம்பேரிசன் பார்த்தலாம். இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டேமேஜ் எவ்வளோ தருது பார்த்தீங்கன்னா பாடி டேமேஜ் 40 தருது. இதே மினிமம் டேமேஜ் பாடி டேமேஜ் பார்த்தீங்கன்னா 30 தருது. இதே ஹெட்சார் அடிச்சிங்கன்னா 220 தருது. இது வந்து பிளேயர்ஸ் வந்து வெஸ்ட்டும் ஹெல்மெட்டும் போடாமல், அதாவது நீங்கள் வந்து ஒரு 4 அடி 5 அடி அடிச்சினாவே ஈஸியாக பிளேயர் நாக் பண்ணி கில் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ஸ்கின் ஆனால் நார்மல் ஸ்கின் A94 இதுலேயே அந்த ஸ்கின் எடுத்தாச்சு. இது எவ்வளோ டேமேஜ் கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ டேமேஜ் தருதுன்னா இது 36 தருது. மினிமம் பார்த்தீங்கன்னா 27 தருது. அது வந்து 40 தருதுன்னு அது 40 30 தரும். இது 36 27 தருது இந்த ஸ்கின் நார்மல் ஸ்கின். இதே வந்து ஹெட்சார் போட்டால் 190 தருது நார்மல் ஸ்கின். ஆனால் லெஜெண்டரி ஸ்கின் பார்த்தீங்கன்னா 220 தருது. டேமேஜ் கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து லெஜெண்டரி ஸ்கினில் பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் இருக்குது. இப்போ ட்ரைனிங் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மல் ஸ்கின் ஆனால் டிஃபால்ட் ஸ்கின் இருக்குது இல்லையா A94 அதை எடுத்து வந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டு லெவல் 2 ஹெல்மெட்டும் போட்டிருப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேமேஜ் வந்து அந்த அளவுக்கு தராது. இப்போ பார்த்தீங்கன்னா 23 19 அந்த ரேஞ்சு தருது. அதை ஹெட்சார் அடிச்சா 98 தான் தருது. அதாவது லெவல் 2 ஹெல்மெட்லாம் போட்டு வந்துட்டு இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து ஆண்ட்ரோ கேரக்டர் அந்த எலிட் ஆண்ட்ரோ கேரக்டர் எடுத்தாங்கன்னா டேமேஜ் வந்து அந்த அளவுக்கு தரவே தராது. A94 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீகேல் ப்ராப்ளம் பயங்கரமாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் யாரும் எடுக்க மாட்டீங்க. நீங்கள் வந்து எடுக்கிறீங்களா இருந்தால் அந்த ஸ்கின் எடுங்க, கன்ஃபார்ம் எடுத்துங்க. ஏன்னா அந்த ஸ்கின் சூப்பராக இருக்குது, எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நார்மல் ஸ்கினை விட அதாவது இப்போ லெஜெண்டரி ஸ்கின் விட்றாங்களே அது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் கன்ஃபார்ம் எடுக்கிறதா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து மோஸ்ட்டாக A94 எடுக்க மாட்டேன், ஏகே ஸ்கேர் தான் எடுப்பேன் அப்படின்னு யாராக இருந்தாலும் உங்களுக்கு வந்து கன் கிடைக்காத அப்போ A94 கிடச்சதுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது அதுக்கோசமே நீங்கள் வந்து இந்த ஸ்கின் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா டேமேஜ் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு செமையாக தருது. கொஞ்சம் ரீகேல் பரவாயில் இருக்கும், நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி அடிச்சா அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்தாலும். இப்போ பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி ஸ்கின் ரோஸ் பிரைட் அந்த A94 ஸ்கின் இருக்குது இல்லையா, இது எடுத்து வந்திருக்கேன். இதுக்கு பவர் உங்களுக்கு சொல்லவே தேவை, ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது பார்த்தீங்கன்னா டபுள் டேமேஜ் சிங்கிள் ஆர்மர் பெனட்ரேஷன். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேமேஜ் வந்து கொஞ்சம் அதிகமாக தரும். அவன் வந்து இப்போ எலைட்டானோட கேரக்டர் வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து அடிக்கிறனாலும் உங்களுக்கு வந்து வெஸ்ட் மெல்மெடி சீக்கிரம் ஓடிச்சு உங்களுக்கு வந்து டேமேஜ் அதிகமாக தரும். இப்போ பிளேயர் அங்கே இருந்தால் அவனை பார்த்தீங்கன்னா ஹெட்சார் அடித்தா 135 போச்சு. இன்னொருத்தருமா அவனே அடிப்பான், அவனை பார்த்தீங்கன்னா 35 37 தரும். லாங்கில் அடிக்கிற கொஞ்சம் சூப்பராகவே கண்ணு இருக்கும், கொஞ்சம் ரீகால் ப்ராப்ளம் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆர்டர் எடுக்க மாட்டீங்க. A94 ரீகால் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா புல்லட் பார்த்தீங்கன்னா கண்டமேஜ் வரும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிளேயர் மேலே அடிக்கிற ஒரு 5-6 புல்லட்டில்
அஞ்சாறு புல்லட் அடிக்கிறீங்கன்னா அதில் நாலஞ்சு புல்லட் தான் போடும், ஒரு ரெண்டு புல்லட் எப்படியாவது மிஸ் ஆயிரும். அதே மாதிரி எப்படி மிஸ் ஆகுதோ அதே மாதிரி நீங்கள் அஞ்சு புல்லட் பாடியில் அடிக்கிறீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லட் எப்படியாவது அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஹெட்டில் போய் விழுந்துடும், அதாவது அக்யூரேசி இருக்காது. அதனால் பார்த்தீங்கன்னா புல்லட் வந்து அங்கேயும் கண்டமடி செய்தரும். இதுதான் அந்த A94 உள்ள அட்வான்டேஜ். அதாவது நீங்கள் சும்மா நார்மலாக அடித்தாவே ஒரு புல்லட் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஹெட்டில் போய் இறங்கிடும். இவ்வளோ தான் கைஸ் இந்த ரெண்டு ஸ்கின் கம்பேர் பண்ணல. இந்த ஸ்கினில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ லெஜெண்டரி ஸ்கினில் பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் இருக்குது. மறக்காம இந்த ஸ்கினை எடுத்துருங்க. விட்டுட்டிங்கன்னா மறுபடியும் எடுக்க முடியாது. நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா இந்த ஸ்கின் எப்படி இருக்குது மறக்காம அதை கமெண்ட்ஸ்ல ஒன்று மறந்துடாதீங்க. இந்த வீடியோ ஒரு லைக் போட்டுருங்க. சார் நீங்கள் போகிற ஒரு லைக் வந்து மோட்டிவேட் ஆகும். மறக்காம இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்து சூப்பரான வீடியோ பார்க்கலாம் கைஸ். லவ் யூ ஆல். பை பை.